விருதுநகரில் விதிகளை மீறி கண்மாய்களில் மண் அள்ளிய டிப்பர் லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்துள்ளனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அர்ஜுனன். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். அர்ஜுனன், சொல்லுங்க, விருதுநகர் மாவட்டத்தில் லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம்? எத்தனை விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க? நிச்சயமாக உமா, ராஜபாளையம் அருகே பேராநல்லூர் கம்மாயில் விதிகளை மீறி மண் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி விவசாயிகள் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டமானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் எஸ் ராமலிங்கபுரம் கிராமத்தில் பேராநல்லூர் கம்மாய் அமைந்துள்ளது. இக்கம்மாயை நம்பி சுமார் 500 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. மேலும் ராமலிங்கபுரம் கிராமத்தில் வசிக்கும் 2000 மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இக்கம்மாய் விளங்கி வருகிறது. தற்போது 4 வெளிச்சலை பணிகளுக்காக வந்து மண் அள்ளுவதற்காக அரசு மூலம் அனுமதி அளிக்கப்பட்டு மண் அள்ளப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக அள்ளப்பட்டு வரும் நிலையில் அளவுக்கு அதிகமாக, அதாவது அரசு அனுமதித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டு வருவதால் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடமும் வருவாய்த்துறையிடமும் வந்து கிராம மக்கள் புகார் அளித்து வந்தனர். மேலும் கம்மாய் அதிக ஆழத்திற்கு மண் அள்ளப்படுவதால் மடைகளின் வழியாக விவசாயம் செய்ய இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாக வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்காமல் தொடர்ந்து டிராக்டர்கள் மூலம் டிப்பர் லாரிகள் மூலம் மண் அள்ளப்பட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தற்போது 50 மேற்பட்ட விவசாயிகள் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் இத்துடன் வந்து இந்த மண் அள்ளப்படுவதை நிறுத்த வேண்டும், அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்ட அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க இந்த மடைகளின் மீது மடைகள் வழியாக தண்ணீர் செல்வதற்காக அது இப்போ கம்மாயை சரி செய்தும் தர வேண்டும், ஆழமான பகுதிகளில் அள்ளப்பட்ட பகுதிகளிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்து மண் கொட்டி மேவி சரி செய்தப்பட வேண்டும் கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு கிராம மக்கள் இன்னும் குவிய தொடங்கியுள்ளார். கொஞ்சம் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. 4 வழிச்சாலைக்காக அனுமதிக்கப்பட்ட அளவை விட மண் அள்ளிய சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளிடம் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அர்ஜுனன்.